மாண்புமிகு உறுப்பினர் நைனார் நாகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெல்லை மாவட்டத்தில் வற்றாத ஜீவநதி தாமிரபரணி நதி வெள்ளக்காலங்களில் அதிகமாக வெள்ளம் வீணாக கடலியை சென்று சேர்கிறது. அதில் தடுப்பு அணைகள் கட்டுவதற்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா? எத்தனை அணைகள் கட்டப்படும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை நியாயமானது. போன முறை நான் ஆட்சியில் இருக்கிற பொழுது மருதூர் கால்வாய் கீழே தண்ணீரை வீணாக போய் கடலிலே கலக்கிறது. அதற்கு கீழே இங்கு எப்படியாவது அணைகளை கட்ட வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை எடுத்தோம். மோகனகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து எங்கே சாத்தியம் இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் அப்போது சரிபட்டு வரவில்லை. அதற்காக அது விட்டுவிட முடியாது. காரணம், ஏராளமான தண்ணீர் கடலுக்கு போகிறது. எனவே மாண்புமிகு எங்கள் தளபதியாருடைய தலைமையில் இருந்த இந்த அரசு அது குறித்து சீரியஸாக அதை பற்றி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தாமிரபரணி தண்ணீர் கடலுக்கு போகாமல் கட்டி தரப்படும் என்று உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நதிநீர் இணைப்பு தாமிரபரணி கருமேனி யார் நம்பியார் இணைப்பு திட்டம் அதுதான கொண்டு வந்திருக்காங்க. அது கேட்டிக்கலாம். அது திரேதாயுதம் தொடங்கி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இனி ஒரு வந்தைக்கு அப்புறம் மாண்புமிகு நம்முடைய பேரவைத் தலைவர்கள் கனடாவிலிருந்து இந்த அணையை பார்க்குறேன்னு சொன்னேன்னு ஒரு நாள் முடியாமே வந்து என்னோட கலந்துகிட்டார். அதை இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள் முடிவு தருகிறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதை முக்கியமாக சீக்கிரம் நான் முடிச்சு விட்டார். விஜயதரன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பெவங்கோடு தொகுதிக்குட்பட்ட நெய்யார் இடுதகரை கால்வாய் சிதறமடைந்து நிலச்சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வழக்கும் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிவடையாத சிறிது தாமதம் ஏற்படலாம். எனவே அந்த கால்வாயை பாதுகாக்கும் விதமாகவும் நிலத்தடி நீர் செறிவூட்டவும் குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படவும் அந்த கால்வாயை பயன்படுத்தி எனது தொகுதியில் பள்ளிக்கூட்டம் என்ற பகுதியில் ஒரு தடுப்பணை அமைத்தால் அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் வழியாக அந்த நீரை அந்த கால்வாயில் கொண்டு வரும் பொழுது தடுப்பணை கட்டப்படுமான்னு கேக்கீங்க ஐயா? பல்சு ஐயா, தடுப்பணை தானே கேட்டிருக்கீங்க? அதான் கேட்டேன். பள்ளிக்கூட்டம் பகுதியில் தடுப்பணை கட்டி அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸை ஆய்வு செய்து அந்த நீரை கொண்டு வந்து இதை சீரமைக்க முடியுமா என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, நெய்யாற்றிலே கேரளா காரர் தண்ணி விடமாட்டாங்க. தண்ணி வராத கால்வாய் சீர்படுத்துன்னு கேட்டாங்க. நெய்யாற்றுக்கார சமாச்சாரம் தெரியும். தனியா எழுதி கொடுக்க